ஹலோ எவரிவன், வெல்கம் டு பைக்ஸ். நான் உங்கள் லெனி. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஷார்ட்கட் வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா எல்லாமே பக்காவாக உங்களுக்கு புரிய மாதிரி ஷார்ட்கட்ஸை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக நம்ம ஷார்ட்கட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திய காலகட்டம். காந்திய காலகட்டத்தில் அவர் என்னென்ன முக்கியமான சம்பவங்கள்லாம் சில சம்பவங்கள்லாம் பண்ணார் அப்படின்றத நான் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் எடுத்துக்கேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சகோ அகமது, சகோ அகமது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. சகோ அகமது ஜாலியா ஜாலியா கிளாவத் மாநாட்டிற்கு போனாரு, கிளாவத் மாநாட்டிற்கு போனாரு அப்படின்றத நான் வச்சுக்கணும். மாநாட்டிற்கு போனாரு. ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சா என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்ராட் சத்தியாகிரகம் எப்ப நடந்தது, 1917 நடந்தது. சம்ராட் சத்தியாகிரகத்தை குறிக்கக்கூடியது. இவர் தான் காந்தியோட முதல் சத்தியாகிரக போராட்டம் கூட. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோ அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா கேதார் சத்தியாகிரகம். என்னங்க கேதார் சத்தியாகிரகம் 1918 நடந்தது, 1918 நடந்தது. அடுத்து அகமது நகர் போராட்டம் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா 1918 இது மில் தொழிலாளர்களுக்காக அவர் போராடினது. நெக்ஸ்ட் இந்த ஜா ஜாலி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாலி வாலாபா 1919 நடைபெற்றது. இது எப்ப நடைபெற்றதுன்னா என்ன கொண்டு வந்தாங்க ரவுண்ட் சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதை எதிர்க்கும் விதமாக இந்த ஜாலி வாலாபா அது நடந்தது. அதுலயும் வந்து இந்த சட்டத்தை தான் அவர் என்ன சொல்லியிருப்பாரு காந்தி கருப்பு சட்டம் சாத்தானின் சட்டம் என்று அழைத்திருப்பாரு. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாங்க கிளாபத் மாநாடு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 1919 கிளாபத் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். அந்த கிளாபத் மாநாடுக்கு தலைமை தாங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட காந்திஜி அவர்கள் தான். அடுத்து இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை சகி தனித்திருத்தல். ஒத்துழையாமை அதாவது ஒத்துழைக்காமல் சகி தனித்திருந்தால், ஒத்துழைக்கு ஆமல் சனி தனித்திருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஒத்துழைக்காமல் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஒத்துழையாமை இயக்கம் 1920. சகி என்பது 1930 என்ன பண்ணிருப்பாங்க சத்தியாகிரக போராட்டம், உப்பு சத்தியாகிரகம் நடந்திருப்பட தண்ணி மாஸ் அதுதான் இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் 1930 நான் பேசுவேன். தனித்திருத்தல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் அது 1940. ஸோ இதுல இருந்து ரெண்டு ரெண்டா கூப்பிட்டீங்கன்னா இதுல இருந்து +2 உத்தரப்பிரதேசத்துல சௌரி சௌரா போராட்டம் நடந்தப்போ இதனால நோட் பண்ணிக்கோங்க. தென் இதுல இருந்து என்ன கூட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1932 பூனா ஒப்பந்தம், 1932 பூனா ஒப்பந்தம் அம்பேத்கருக்கும் காந்திக்கு இடையில நடைபெற்றிருக்கும். இதுல +1 கூட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா காந்திக்கு இர்வின்க்கு ஒப்பந்தம் காயி அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் அது நடைபெற்றிருக்கும் 1931. 1 கூட்டினா காந்தி இர்வின், 2 கூட்டினா என்னது பூனா ஒப்பந்தம். இதுல 2 கூட்டினா வெள்ளையனே வெளியேறு இயக்கம், வெளியேறே வெளியேறு இயக்கம் 1942. அதுலதான் என்ன பண்ணிருப்பாங்க செய் அல்லது செத்துமணி அப்படின்ற முழக்கத்தை யார் எழுப்பியிருப்பா காந்திஜி அவர்கள் எழுப்பியிருப்பாரு. இதான் ஓவராலா வந்து நமக்கு என்னது காந்தியோட காலகட்டம் அவர் முக்கியமா நடந்துகிட்ட நிகழ்வுகள் இதுதான். ஸோ வேற என்ன சாப்பிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாரோட பத்திரிகைகள் அடிச்சு சாப்பிட்டு பார்ப்போம். பெரியாரோட பத்திரிகைகள், பெரியாரோட பத்திரிகைகள் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க சரிங்களா. ஒரே ஒரு நிமிஷம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925, 1928, 1933, 1934, 1935 இதுதான் வந்து பெரியாரோட பத்திரிகைகள் உண்டான வருடங்கள். ஸோ இந்த வருடங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பெரியாரோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவோல்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவோல்ட். இதுக்கு சார்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறி சொல்றவங்க புரட்சி பண்ணா விடுதலை ஆயிடுவாங்க, குறி சொல்றவங்க புரட்சி பண்ணா விடுதலை ஆயிடுவாங்க அப்படின்றதான் சார்கட்டு. சோ நான் வார்த்தையாளர் சொல்றதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, குறி சொல்றவங்க புரட்சி பண்ணா விடுதலை ஆயிடுவாங்க. சோ இதுதான் சார்கட்டு, குறி சொல்றவங்க புரட்சி பண்ணா விடுதலை ஆயிடுவாங்க அப்படின்னா சார்கட்டு. சோ 25 ஆரம்பிக்கிறது +3 +5 இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா +3 இதுக்கு +3 இதுக்கு என்ன +5 இதுக்கு என்ன +1 அடுத்து +1. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க 3 அதாவது குடியரசு அப்படின்றது அதுக்கு அடுத்து என்ன பண்ணா 3 வருஷம் கழிச்சுதான் ரிவோல்ட் ஆங்கில செய்தித்தாள ஆரம்பிச்சிருக்காரு. 33 புரட்சி என்ற பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதை நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஈஸியா அமைஞ்சிடும்.
செம்மொழி ஆண்டு செம்மொழி ஆண்டு பெறப்பட்டது தமிழ் செம்மொழி ஆண்டு பெறப்பட்ட வருடம் இதை தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ் ஃபர்ஸ்ட் என்னன்னா தமிழ் தான் ஃபர்ஸ்ட் பெறப்பட்டது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம், அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம், அடுத்து தெலுங்கு, அடுத்து கன்னடம், அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மலையாளம், அடுத்து ஒடியா, மலையாளம் அடுத்து ஒடியா. சரிங்களா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா தசம எண் தெரியணும்னா, தசம எண் தெரியணும்னா தெலுங்கு கன்னட மொழி தெரிஞ்சிருந்தா மட்டும் போதாது, மலையாளமும் ஒடியாவும் தேவைப்படும் அப்படின்றத நான் தசம எண் என்ன சார் மேக்ஸ் கொண்டு வரீங்க அப்படிலாம் நினைச்சுக்கூடாது. ஸோ ஷார்ட்கட்டுக்காக ஒரு நிமோனிக்ஸ்க்காக தான் சொன்னேன் தசம எண். இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004, இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004, சமஸ்கிருதம் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் 2005, இது ரெண்டும் எத்தனை பாத்தீங்கன்னா 2008, மலையாளம் 2013, ஒடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014. ஸோ இதை வந்து ஈஸியா ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் அண்ட் செடியூல்ஸ், அதாவது அட்டவணைகளும், அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகுதிகளும் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்ப பார்ட்ஸ் சரி, உங்களுக்கு செடியூல்ஸ் பார்த்துருவோம். செடியூல்ஸ், செடியூல்ஸுக்கு எப்போ இருக்க ஒரே ஷார்ட்கட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், ஆஃப் ஓல்டு மற்றும் இதர படிகள் பற்றி சொல்லக்கூடியது. ஏ என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா உறுதிமொழிகளும் பிரமாணத்தை பற்றி சொல்லக்கூடியது அட்டவணை 3. அதே மாதிரி 6 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது அட்டவணை ராஜ்யசபா, ராஜ்யசபா உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பற்றியும் அவர்கள் எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் அட்டவணை 4. அட்டவணை 5 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கேஸ், அதாவது பழங்குடியினர் இருக்கிறீங்களா அவங்களை பற்றி சொல்லக்கூடியது, அதுதான் 5வது அட்டவணை. 6வது அட்டவணை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இந்த 4 மாநிலங்களுக்கு மட்டும் தனியா நிர்வாக அமைப்பு வைத்திருப்பாங்க, அதுதான் இந்த அதர் செடியூல்ஸ். அது எத்தனாவது அட்டவணை? 6வது அட்டவணை. ஏன் இது தனியானா அவங்களோட கலாச்சார மாறுபாடு காரணத்தினாலதான் வச்சிருப்பாங்க. அடுத்து எஃப் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டாட்சியை பற்றி சொல்லக்கூடியது. சோ இது அப்படியே டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் போட்டு கீழே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஓ 8வது அட்டவணை. அடுத்து 9வது அட்டவணை என்னங்க? அடுத்து எல் ஃபார் என்னது? லல் ஃபார் லேண்ட், எல் ஃபார் லேண்ட். டி ஃபார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி ஃபார் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்பது சரியான விடை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து, இது என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து, இது என்னன்னு பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி, இது என்னன்னு பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி. இந்த ஓ என்பது என்ன அப்படின்றது மட்டும் ஒரே ஒரு சரிங்க. பன்னெண்டு அட்டவணைகள் இருக்கு சரிங்களா. அடுத்து உங்களுக்கு பார்ட்ஸ் பார்த்துருவோம். பார்ட்ஸ் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ஷார்ட்கட் நான் பக்காவா சொல்லியிருந்தேன். சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு? பார்ட்ஸ் மொத்தம் 25 இருக்கு. பார்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு? 25 இருக்கு. அதுல முதல் லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குடிமகனுக்கு. சோ நான் சொல்றதா அப்படியே எழுதிக்காங்க, ஒரு குடிமகனுக்கு, குடிமகனுக்கு உரிமையை உரிமையை கொடுக்கும் கடமை மத்திய மாநில அரசுகளுக்கு உண்டு, மத்திய மாநில அரசுகளுக்கு உண்டு சரிங்களா, மத்திய மாநில அரசுகளுக்கு உண்டு அப்படின்றத நாம சொல்லலாம். இது முதல் லைன். அடுத்து என்ன லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியனின், அடுத்து
பகுதி 21 என்னன்னு பாத்தீங்கன்னா இடைக்கால மற்றும் தற்காலிக சிறப்பு சலுகைகளை நீக்க மாட்டது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீர், சோ அதை நீக்க பண்ண முடியாது. நீக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா வந்து குறைந்த கால பட்டங்களை நீக்கம் பண்றது. குறைந்த கால பட்டங்களை நீக்கம் பண்றதுதான் இந்த கடைசி பகுதி 21வது பகுதி இடை நீக்கம். சோ இதுதான் ஓவராலா உங்களுக்கு முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன் ஆர்டிகல்ஸ் அடுத்து 63 to 70 யார பத்தி சொல்றோம் அப்படின்னு துணை குடியரசு தலைவர். 63 யார பத்தி சொல்லி 63 துணை குடியரசு தலைவரை பற்றி சொல்ல முடியாது. அதே மாதிரி 148 அப்படின்றது சிஏஜி காம்பிட்டர் ஆடிட்டர் ஜெனரல் இந்திய தலைமை தேர்தல் தலைமை கணக்கு அதிகாரியை பற்றி சொல்லக்கூடியது. அதே மாதிரி 3 to 4 தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடியது. 3 to 4 என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் இசி முகப்புரையை பற்றி பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் விதிகளும் நமக்கு இருக்கு, அப்படியே அடுத்தடுத்து உங்களுக்கு பார்த்துவோம். முகப்புரைன்னு எடுத்தீங்கன்னா அதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் 5 வார்த்தைகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இறை சமதர்மம் பெற சமயம் சார்பற்று விளங்க, இறை சமதர்மம் பெறவும் சமய சார்பற்று விளங்கவும் என்ன பண்ணணுமா, ஜனநாயகமாகவும் குடியரசாகவும் இருக்கணும், ஜனநாயகமாகவும் குடியரசாகவும் இருக்கணும் அப்படின்றதான் ஷார்ட்கட். இதுதான் இறையாண்மை. இது சமதர்மம் சமய சார்பு ஜனநாயக குடியரசு. இதை வந்து 6 படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அடிக்கடி. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முகப்புரையை பற்றி நிறைய அறிஞர்கள் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதை ஷார்ட்கட்டோட தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறவுகோல். ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு திறவுகோல்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் பர்கர் என்பவர் தான் திறவுகோல் சொல்லியிருப்பாரு. ஒரு பீஸாவை ஓவன் குள்ள வச்சுட்டீங்கன்னா அதை திறந்து தான் எடுத்தீங்கன்னா சாவி போட்டு, அதுதான் திறவுகோல். எர்னஸ்ட் பர்கர், பர்கர்னா பர்கர் சாப்பிட்றது அப்படின்றத நான் யோசிச்சுக்குவேன். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்போட உயிர் மூச்சு அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தோலா யார் சொல்லியிருப்பாங்க, இந்திய அரசியலமைப்போட உயிர் மூச்சு தான் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இதே போல எதா முகப்புரையை சொல்லியிருப்பாங்க. எதை சொல்லியிருப்பாங்க, முகப்புரையை பற்றிய கூற்றுகள் தான் இது. உயிர் மூச்சு, அப்ப உயிர் இருக்கணும்னா என்ன பண்ணணும், இதய வேணும், ஹார்ட் உயிர் அப்படின்றத நான் வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனவு ஆசை. இந்திய அரசியல் எங்களோட நீண்ட கால கனவும் ஆசையும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயர், அதாவது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஐயருக்கு பல கனவுகள் இருக்கு, அதுல ஒரு கனவாக தான் இதே இருந்திருக்கும். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்பதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஊன்றுகோல் ஆன்மா. எங்களோட ஊன்றுகோலாகவும் ஆன்மாவாகவும் இருக்கக்கூடியது இந்திய அரசியலம் கூட ஊன்றுகோல் ஆன்மாவாக இருக்கக்கூடியது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாகூர் தாஸ். தாஸ் என்ன பண்ணிருப்பாரு, தேவதாஸ் சொல்லியிருப்போம்ல, தேவதாஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கலாவோ பண்ணிட்டு ஒரு ஆத்மாத்மாவோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதையே நான் வச்சுக்கோங்க, ஆன்மா அப்படின்னு வந்துச்சுன்னா தாகூர் தாஸ் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யார் அப்படின்னு இந்திய வழக்குகளோட சொர்க்கம், இந்திய வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவி டைசி. யாருன்னு சொல்லியிருக்கா, ஏவி டைசி என்பவர்தான் சொல்லியிருக்காங்க. ஏவி டைசி, இந்த டை அப்படின்றது என்ன பண்ணீங்கன்னா டை டைனா என்ன சாகிறது, அப்ப செத்தா எங்க போவேன்னா சொர்க்கத்துக்கு தான் போவோம், அதுதான் டைன்றத சாட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி அடையாள அட்டை, இது வந்து எங்களோட இந்திய அரசியலமைப்போட அடையாள அட்டை அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்கி வாலா. யாரு சொல்லியிருப்பா, பால்கி வாலா. அப்ப இந்த பால்கி வாலான்றது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் அட்டை அப்படின்றது நான் வச்சு. இந்திய அரசு நம்மளோட அடையாளத்தை முகப்புறை என்று சொன்னவர் யாருன்னு கேட்டா பால்கி வாலா அப்படின்றது நான் வச்சுருந்தேன். இது இந்திய அரசியல் அமைப்போட ஜாதகம், ஜாதகம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்சி, கே எம் முன்சி அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு.
முன்னரே யோசிக்க கூடியவங்க யாரு ஜோசியர் முன்னரே யோசிக்க கூடியவங்க ஜோசியர் ஜோசியர் என்ன பண்ணுவாங்க ஜாதகம் பார்ப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஓவரால ஈஸி அப்படின்னா சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தென் வந்து எக்கனாமிக்ஸ் போயிருவோம் எக்கனாமிக்ஸ்ல சிம்பிளா முடிச்சுக்கோங்க சரிங்களா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேசிய சின்னங்கள் எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதை தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா 1950 அடுத்து 1963 அடுத்து 1973 அடுத்து நம்ம 2008 2010 2012 எப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷத்துல என்ன பண்ணுறாங்க இது வந்து வருடம் ஆனா நீங்க எப்படி ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பொருளை வச்சு ஞாபகம் வச்சுருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மரம் அடுத்து பழம் அடுத்து மலர் சோ இது மூணுமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே கேட்டகரி என்னது ஆலமரம் மாம்பழம் அதுக்கப்புறம் என்னது மலர் தாமரை மலர் இது எல்லாமே தேசிய சின்னங்கள் சரிங்களா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பறவை மயில் பறவை என்பது என்னதான் மயில் சோ இதெல்லாம் நீங்க சாப்பிடணும்னா என்ன வேணும் பறவை வேணுமா இந்த பறவையை சாப்பிடற விதமா தான் என்ன வரும் விலங்கு வரும் இந்த பறவையை சாப்பிடக்கூடிய விதமா தான் விலங்கு வரும் இது வந்து ஒவ்வொருட சக்தியை பொறுத்து நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா 2008 என்னன்னு பாத்தீங்கன்னா நதி இதெல்லாம் எங்க எந்த கரையை ஒட்டி இருக்கும் நதி கரையை ஒட்டி இருக்கும் கங்கை நதி கங்கை நதி 2008 தான் தேசிய சின்னமாக தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது அடுத்து என்ன பாத்தீங்கன்னா அதாவது நீர் விலங்கு நீர் விலங்காக எது திகழப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா டால்பின் கங்கை ஆற்று ஓங்கில் அப்படின்னு அழைக்கப்படுகிறதா 2010 அதே மாதிரி நுண்ணுயிர் தேசிய நுண்ணுயிராக என்னது லாக்டோபாசிலஸ் லாக்டோபாசிலஸ் என்பதுதான் அறிவிக்கப்படுது சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் ஓகேவா கல்வி கொள்கைகள் கல்வி கொள்கையில பாத்தீங்கன்னா 1968 ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ 1986 ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா 1968 என்பது தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை இந்த அப்படியே திருப்பி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க 86 இது என்னன்னு புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி தேசிய புதிய கல்விக் கொள்கை என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க கிளியரா சோ இந்த இயர்லாம் கேட்டுக்காங்க அதனாலதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சோ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் என்ன பாத்தீங்கன்னா 78 167 நெல் வந்து என்ன பாத்தீங்கன்னா 81 170 அடுத்து 100 அடுத்து 189 அடுத்து 110 அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா 199 தென் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 123 213 சரிங்களா ஓகே
அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியுரிமை எந்தெந்த வழியில பெறலாம் அதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கலாம். குடியுரிமை எந்தெந்த வழியில பெறலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். எந்தெந்த வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பு, இயல்பு திருப்பி வம்சாவளி, அடுத்து பாத்தீங்கன்னா பிறப்பால், அடுத்து பிரதேசம், அடுத்து பதிவு. பதிவு சரிங்களா, ஒரு வம்சத்துல நீங்க பிறக்கிறீங்கன்னா, ஒரு வம்சத்துல நீங்க பிறக்கிறீங்கன்னா அது இயல்பாகவும் இருக்கலாம், பிரதேசத்தை பதிவு செய்யறதுனாலையும் இருக்கலாம் அப்படின்னு. ஒரு வம்சத்தை ஒரு வம்சாவளியில பிறப்பு நடந்ததுனா இயல்பாகவே இருக்கலாம், பிரதேச பதிவாகவும் இருக்கலாம் அப்படின்றத ஈஸியா நாம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு எக்கனாமிக்ஸ்ல ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம் எக்கனாமிக்ஸ்ல. சரிங்களா, எக்கனாமிக்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இலக்கணங்கள். எக்கனாமிக்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இலக்கணங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஞாபகப்படுத்தக்கூடிய விதமாக தான் இது இருக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல இலக்கணம், நல இலக்கணம், அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா செல்வ இலக்கணம், அடுத்து என்னது செல்வ இலக்கணம், அடுத்து பற்றாக்குறை இலக்கணம், அடுத்து பற்றாக்குறை இலக்கணம், தென் வந்து வளர்ச்சி இலக்கணம், வளர்ச்சி இலக்கணம். சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல். நல இலக்கணம் என்பது என்ன பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல். சரிங்களா, ஆல்பர்ட் மார்ஷல் என்பது ஆலிஸ் வெல் அப்படின்னு நலமா இருக்கும் அப்படின்றத அர்த்தம். சோ அதுதான் ஆல் நலம், ஆலிஸ் வெல் அப்படின்னு. அதே மாதிரி செல்வ இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வம் இலக்கணம் யாரும் பாத்தீங்கன்னா ஆடம்பரமா என்ன பண்ணுவோம், செல்வம் இருந்தா நம்ம ஆடம்பரமா இருப்போம் அப்படின்றத நாம வச்சுக்கோங்க. பற்றாக்குறை என்பது யாரும் பாத்தீங்கன்னா ராபின்ஸ், அதாவது காய்கறி வீட்டுக்கு வாங்கப்படுறப்ப பீன்ஸ்ன்றது பற்றாமல் போயிருச்சு, அதுதான் பற்றாக்குறை, பீன்ஸ் பத்தாம போயிருச்சு அப்படின்னு ஆரம்பிச்சுங்க. வளர்ச்சி என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமு வேல் சன், அதாவது சாமு வேலோட சன்னு வளர்ந்துட்டாரு, சாமு வேலோட சன்னு வளர்ந்துட்டாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா லாஸ்டா 5 இயர்ஸ் பிளான்ஸ். 5 இயர்ஸ் பிளான்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு நாம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஃபைவ் இயர்ஸ் பிளான்ஸ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா 1951 56, 56 61 66, தென் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1966 69, அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா 69 74, 74 79. சரிங்களா, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1978 83, 1983, தென் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1985 to 90, 95 to 90, 90 to 92. இதை மட்டும் எழுதிக்கோ கலரா, ஏன் டிஃப்ரெண்ட்னா அதெல்லாம் முக்கியமான ஆண்டு திட்டங்கள் ஆட்சி பண்ணது 90 to 92, 1992. தென் வந்து லாஸ்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 92 to 97, அடுத்து 97 2002, 2002, அடுத்து 2002 to 2007, இது கீழே தெரியும் நினைக்கிறேன், 2007 to 2012, அடுத்து வந்து உங்களுக்கு 5 ஆண்டு திட்டமே முடிஞ்சிடும். ஸோ இதுல என்ன அப்படின்னு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு திட்டம் 3வது, இது ஃபர்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட், இது செகண்டு, இது தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, இது 8, இது 9, இது 10, அடுத்து 11, அடுத்து 12, 2012 அடுத்து 14 வரைக்கும் 12வது 5வது திட்டங்கள். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டங்கள் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் விடுமுறை திட்டம், அதாவது ஹாலிடே பிளான், ஹாலிடே பிளான் சொல்லுவாங்க, திட்ட விடுமுறை காலம். இதுதான் என்ன பாத்தீங்கன்னா திட்ட விடுமுறை காலம். முதலாவது யாரோட பேர்ல ஆரம்பிச்சாங்க, முதலோட, ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிசி மகளோபிஸ் மாதிரியாக ஆரம்பிச்சாங்க, பிசி மகர நோபிஸ் மாதிரியாக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் யாரோட ஹெராடோமர், அது ஃபர்ஸ்ட் யாரு வந்ததுன்னா டோமர் மாதிரி வந்திருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கலாம். ஹெராடோமர் முதல் 5 ஆண்டு டோமர் மாதிரி வந்திருப்பாங்க, அது சரி பண்றதுல யாரு கம்ப்யூட்டர் மூலையா பிசி மகர நோபிஸ் வந்திருப்பாரு, கம்ப்யூட்டர் மூலையா பிசி மகர நோபிஸ் வந்திருப்பாரு அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இதுல இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 80 to 85 காலகட்டத்தில் கரிபி கட்டோ, கரிபி கட்டோ வறுமை ஒழிப்பு திட்டம் இதுலதான் கொண்டு வரப்பட்டது, எது 80 to 85 காலகட்டத்துல. இந்த என்னன்னு பாத்தீங்கன்னா சுழல் திட்டம், இது என்னன்னு பாத்தீங்கன்னா சுழல் திட்டம், மொராஜி தேசாய் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சுழல் திட்டம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 90 to 92 என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் விடுமுறை திட்ட காலம். அப்ப கேட்கலாம் ரெண்டாவது விடுமுறை திட்ட காலம் எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க, இந்த 90 to 92 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சோ ஓவராலா வந்து இதுதான் இப்படிதான் இருக்கணும். நீங்க வந்து இன்னும்
அது வந்து டெப்தா போனா அது காஸ் மாதிரி ஆயிடும். இது சார்ட்டில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. இந்த 74-79 யாரோட மாதிரினா டிபி தார் மாதிரி, டிபி தார் மாதிரி. இந்த 4-8 யாரோட மாதிரினா லியாண்டில் மாதிரி, லியாண்டில் மாதிரி திட்டமாக கொண்டு வரப்பட்டது. இதுல இந்த 91ல தான் இது முடிஞ்ச அப்புறம் 91 இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்பிஜி ஸ்கீமை இம்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. நரசிம்மராவும் மன்மோகன் சிங்கும் சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 8வது 5வது திட்டத்தை தான் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து இதுதான் சர்க்கர் சிங் நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் டைம் நமக்கு இல்லை. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதே மாதிரி வீடியோஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸோட கொண்டு போக ட்ரை பண்ணுவோம் சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இருப்போம். ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே என்னோட இனி ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.